உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னது? மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் அப்ளை பண்ணுறது. ஸோ மேக்கப்னு போட்டாலே வந்து இனிஷியலாக வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வாட் ஆர் தி ப்ரிகாஷன்ஸ் யூ நீட் டு டேக்? அது எனக்கு கண்டுபிடிக்கவே ஒரு 2 years ஆயிடுச்சு. என்ன திடீர்னு நம்ம ஸ்கின் ட்ரை ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். மேக்கப் நம்மளை காஜல், பிஏசி, லிப்ஸ்டிக், பிஏசி, பெர்ஃப்யூம், வெர்சாசி. நமக்கு ஏதாவது ஒன்று தெரியணும், நம்ம சொல்லணும். சும்மா இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் பியூட்டி பார்லரே போக மாட்டீங்க? போவேன். கட் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 நாளா சாப்பாடே போடல எனக்கு வீட்லையா. எதனால யூஸ் பண்றது இல்லை எனக்கு? நான் ஒரு சரியான காமெடி பீஸுங்க. டார்க் சர்க்கிள்ஸ் விளக்கெண்ண வைங்க அப்படி சொல்லுவாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மன வழியே ஆயிடுச்சு, வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இங்கே ஒரு கருப்பு கலரில் ஒரு மார்க் ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் அழுவுரு, இங்கே பாருங்க எப்படி வந்துருச்சு. ட்ரை ஸ்கின், கரெக்டான ஒரு மாய்ஸ்சரைசர் அவங்க சூஸ் பண்ணணும். அப்புறம் டேண்ட்ரஃப் வந்துருச்சு எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில். நான் ரீசெண்டாக ஸ்னோ மணாலி போயிட்டு வந்தேன், அதனால ஜாஸ்தி முடி கொட்டுது. பண்ண தப்பே என்னன்னா ஒரு பூண்டை வச்சா அது கம்மியாச்சு. ஹை கம்மியாகுதே, 4 பூண்டை எடுத்து வச்சா என்ன ஆகும்? ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சு. RJ பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் Run Baby Run இப்போது காணுங்கள் உங்கள் Disney+ Hotstar-இல். Link in the description. Hi ma'am, how are you? I'm good, how are you? I'm fine. ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. சோ இந்த பியூட்டியோட சீக்ரெட் என்ன நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப மினிமலா தான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சோ நிறைய தெரிஞ்சுப்பீங்களான்னு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். ஓகே, நான் இப்ப கேக்குறதுக்குலாம் நீங்க சொல்லுங்க. ஓகே, உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னது? எழுந்திச்சோனே குளிக்கிறது தான். பெருசா ஃபேஸ்ல மார்னிங் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். நைட் ரொட்டீன் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து மார்னிங் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் அப்ளை பண்ணுறது. ஜாஸ்தி ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின், ஒரு சில பார்ட் ட்ரையாக இருக்கும். அதனால நான் ஜாஸ்தி ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஆயில்னா என்ன மாதிரி ஆயில்? கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நிறைய இருக்கு. ஆயில், நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயில், எல்லாமே நம்ம கலந்து என்னதான் யூஸ் பண்ண. நேச்சுரல் பியூட்டியா பண்ணீங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, யாராவது திட்ட போறாங்க. ஓகே, நைட்ல உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னது? நைட்ல வந்து ரோல் ஆன், அண்டர் ஐ ரோல் ஆன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், வேற என்ன யூஸ் பண்ணுவேன், லைக் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணுவேன். ஓகே, அண்டர் ஐ ரோல் ஆன்னா எனி பர்டிகுலர் பிராண்ட்? மோஸ்ட்லி ஆர்கானிக். ஸோ தட்ஸ் வாட், நேச்சுரல் ஆர்கானிக் தான். ஆமா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒரு ப்ராடக்ட்ஸ் பேர் சொல்லுவேன், அதில் வந்து உங்க ஃபேவரட் பிராண்ட் சொல்லலாம், அப்படியே நீங்க யூஸ் பண்ற பிராண்ட் சொல்லுங்க. Okay then. Kajal, PAC, lipstick, PAC, serum na use panna hair serum mostly. No, appadi use panalume biotic. Okay, body serum maata, moisturizer mattum da. Perfume, Versace. Face wash vandu like biotic, Lakme and madri. So idella na use pannuvinga? Romba common ana or general ana or solution da. Idu common general solringa. Okay fine. Idella vandu costly line da. லைட்டா அப்படிதான் நினைக்கிறேன். லைட்டா லாமா. ஸோ ஓகே, இப்போ வந்து செலிபிரிட்டிஸ்னாலே வந்துட்டு யூ ஹேவ் டு புட் இன் அ லாட் ஆஃப் மேக்கப். ஸோ மேக்கப்னு போட்டாலே வந்து இனிஷியலாக வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வாட் ஆர் தி ப்ரிகாஷன்ஸ் யூ நீட் டு டேக்? நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எடுத்தோடனே ஃபவுண்டேஷனை எடுத்து மேக்கப் போட்டு என்னென்னமோ பண்ணி அப்போதான் என் ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சது. அது எனக்கு கண்டுபிடிக்கவே ஒரு 2 years ஆயிடுச்சு. என்ன திடீர்னு நம்ம ஸ்கின் ட்ரை ஆகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் செஞ்சாலே வந்து மேக்கப் நம்மள எதுவுமே பண்ணாது. மேக்கப் நம்மள பிரிட்டியா தான் காமிக்கும். ஸோ அதை நம்ம டேமேஜ் பண்ணாது. கரெக்டான ஒரு வேலை யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஆக்சுவலி சன்லலாம் போகும்போது, வீட்டில் இருக்கும் போதே கூட சன்ஸ்கிரீன் போடணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அது டைரக்ட் லைட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும் ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும். தென் வந்து இதுதான், இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணாலே ஸ்கின் நல்லாயிருக்கும். ஓகே, பியூட்டி பார்லரா இல்லைன்னா வந்து ஏஸ்தெட்டிக் ஸ்கின் கிளினிக்ஸா, விச் ஒன் டு யூ ப்ரிஃபர்? ஆக்சுவலி ரெண்டுமே நினைச்சு நீங்க தான் சொல்லுவீங்கன்னு. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று தெரியணும், நம்ம சொல்லணும். சும்மா இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லக்கூடாது. நீங்கள் பியூட்டி பார்லரே போக மாட்டீங்க? போவேன். ஐப்ரோ பிளக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் போவேன். நான் எனக்கு சின்னதுலேருந்தே என்னென்னா கெமிக்கல் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் ஏதாவது ஆகிடுமோ, சைடு எஃபெக்ட் வந்துடுமோ, ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வீட்லேயுமே வந்து அதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 நாளாக சாப்பாடே போடல எனக்கு வீட்லையா. எனக்கு அப்போ நல்லா லென்த்தாக இருந்துச்சு காலேஜ் படிக்கும் போது. இதுக்கும் என் சித்தி தான் கூட்டிகிட்டு போய் ஹேர் கட்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா. இவ்வளோ வெட்டிட்டா, எங்கள் பாட்டி நீ வீட்டுக்கே வராது, வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்து பார்த்து வளர்த்ததுனால எனக்கு இப்போ அது பக்கம் போகிறதுக்கே தோண மாட்டேங்குது. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது போல். அப்படியா இருக்குது? யாருக்கும் போர் அடிக்கலையா? போ இல்லை, இதை பற்றி இன்னும் நிறைய பேசணும். ஃபேஸ் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஆ, மாட்டேன். Okay, எதனால யூஸ் பண்றது இல்ல எனக்கு நான் ஒரு சரியான காமெடி பீஸ்ங்க உண்மை சொல்லுனா எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது அதுதான் உண்மை ஏதாவது வாங்கி ஏதாவது பண்ணி நமக்கு லைட்டா எனக்கு என்ன ஆடு கொசு கடிச்சாலே அது மார்க் ஆயிடும் சோ அதனாலே வந்து நான் பார்த்து தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் மார்க் ஆயிடுச்சுனா அது போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல அதனால நான் இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை இறங்கவே மாட்டேங்க டன் ஓகே இப்போ வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி glow அப்படினாலே வந்து நீங்க obviously ஒரு செலிபிரிட்டின எடுத்தா நல்லா glow-ஆ இருப்பாங்க சோ இந்த மக்கள் என்ன நினைச்சுக்கறாங்கன்னா அவங்க பியூட்டி பார்லர்ஸ் போறதால இந்த glow வருது இல்ல ஏதாவது ஒரு ஸ்கின் கிளினிக் போறதால glow வருது actually இந்த glow எதனால வருது I mean உங்க glow எதால வந்திருக்கு சோ அதனால நல்லா சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது fruits vegetables இந்த மாதிரி நிறைய intake எடுத்துக்கிறது chemical யூஸ் பண்ண மாட்டேன் mostly நிறைய organic things அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் 100% natural organic ஆமா so all credits to appa and no chemical யூஸ் பண்ண மாட்டாங்க only 100% natural organic தான் கேக்க கூடாது சோப்பு போட மாட்டீங்களா ஷாம்பு போட மாட்டீங்களா அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான things அது வந்து வேற டிபார்ட்மென்ட் ஆமா ஓகே இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 5 skin struggles பத்தி கேப்பேன் அது நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க ஓகே Dark circles. அது நான் எங்க மேனேஜ் பண்றேன்? Dark circle இல்லையா? அது இருக்கே போக மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? அதுக்காக ஏதாச்சும் ஒரு டிப். அதுதான் அண்டர் ஐ ரோல் ஆன் போடுவேன். அதுக்கு அப்புறம் நிறைய நம்ம ஜெனரலா படிக்கிற விஷயங்கள் பார்க்கிறதுதானே. பொட்டேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லையா? அத போடுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒண்ணு கூட நான் ட்ரை பண்ணேன். அப்ப நிறைய பியூட்டி ஆர்டிகல்ஸ் படிப்பீங்க. படிப்பேன். படிக்கிறதோட சரி. அதுக்கு அப்புறம் விளக்கெண்ணெய் வைங்க அப்படி சொல்லுவாங்க. அத மட்டும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கு. எடுத்து இப்படி வெச்சிட்டு தூங்கிடலாம் சோ விளக்க பொட்டேட்டோ ஜூஸ்லாம் நம்ம பண்ணி அதை எடுத்து அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அதனால ஆயில் யூஸ் பண்றது சும்மா இன்ஸ்டன்ட்டா என்ன ஈஸியா வருமோ அதெல்லாம் பண்ணுவேன் சோ பவித்ரா வந்துட்டு டார்க் சர்க்கிள்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ஆமாங்க டான் டான் நான் என்ன பண்ணுவேன் एक्चुअली நான் எதுவும் அதுவா வரும் அதுவா போகும்னு விட்டுடுவேன் மிஞ்சி மிஞ்சி போனா கர்ட் இருக்கு இல்லையா அது அப்ளை பண்ணுவேன் அப்புறம் பயோட்டிக்ல டான் ரிமூவல் பேக் ஏதாவது இருக்கும் இன்ஸ்டன்ட்டா வாங்கி கலக்கி அப்ளை பண்றது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டான் ரிமூவல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றது ஓகே பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணனும் மஞ்சள் வைக்கலாம் அத தவிர்த்து ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாம எதுவும் பார்த்து பூண்டு எடுத்து வெச்சிட்டேன் மனவலியே ஆயிடுச்சு வாழ்க்கையே வெறுத்துட்டேன் இங்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு மார்க் ஆயிடுச்சு அது போகிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 5 months ஆயிடுச்சு ஓகே அது என்னாச்சு என் ஸ்கின் டேமேஜ் பண்ணிருச்சு டாக்டர் கிட்ட போய் அழுவுற இங்க பாருங்க இப்படி வந்துருச்சு முன்ன பின்ன வந்தது இல்லல உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படினாங்க அதனால நீங்க யாரும் இந்த garlic அதெல்லாம் தூக்கி முகத்துல வெச்சிராதீங்க என்ன மாதிரி சோ ஒரு லெசன் எனக்கு அது உங்களுக்கு சொல்றேன் சோ அப்ப பியூட்டி ஆர்டிகல்ஸ் வந்து ரீட் பண்ணனுமா வேணாமா இப்ப இல்ல கரெக்ட்டா பண்ணனும்னா எதெல்லாம் பண்ணேன்னு கட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் எதெல்லாம் பார்த்து அப்படினு சொல்லிட்டு சரி ட்ரை ஸ்கின்க்கு एक्चुअली நிறைய தண்ணி குடிக்கணும் ಜಾಸ್ತಿ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து டக்குன்னு ட்ரை ஆயிட்டே இருக்கும் அதனால கரெக்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் அவங்க चूஸ் பண்ணனும் அதுதான் அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய டாஸ்கே தப்பு தப்பா போட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் ட்ரை ஆகும் ட்ரை ஸ்கின் கேத்த மாதிரி ஒரு கரெக்ட்டான ப்ராடக்ட் அவங்க चूஸ் பண்ணி யூஸ் பண்ணா சரியாயிடும் இப்போ வந்துட்டு obviously நிறைய ஸ்கின் ட்ரீட்மென்ட்ஸ் வந்திருச்சு சோ அந்த மாதிரி வந்து ஸ்கின் லைட்னிங் ஸ்கின் வைட்னிங் அந்த மாதிரி ட்ரீட்மென்ட்ஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா எனக்கு ட்ரை பண்ணனும்னு தோணிட்டு இருக்கு ஆனா இன்னும் பண்ணது இல்ல அப்படி சொல்றேன் ட்ரை பண்ணனும்னா என்ன மைண்ட்ல போய் யோசிச்சிருப்பீங்க இது பண்ணலாம் அப்படினு எது எனக்கு ಜಾಸ್ತಿ மோல்ஸ் இருக்கும் முகத்திலே சுத்தி சுத்தி ஒரு 10 மோல் இருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்றது ஸ்கின் ஒயிட்னிங் ஏதேதோ சொல்றாங்களே அந்த மாதிரி பண்ணா போயிருமா அப்படினு யோசிச்சிட்டு இருக்கேன் சோ பண்ணா அதுக்கா ஏதா பண்ணுவேன் யூ ரீசன்ட்லி went to a doctor for the treatment and all and வந்துட்டு என்ன மாதிரி ட்ரீட்மென்ட் அப்ப உங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ ஒரு ஸ்பாட் வந்திருச்சு சோ என்ன மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்க லைக் ஆயின்மென்ட் அப்படி தான் கொடுத்தாங்க இட் வாஸ் நாட் எனிதிங் ஆன் லேசர் ஆர் சம்திங் சச்ச அப்படியே எதுமே இல்ல அதுவா போயிரும் நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படினாங்க நான் பண்ண தப்பே என்னன்னா ஒரு பூண்டை வெச்சா அது கம்மியாச்சு ஹை கம்மியாகுதே 4 பூண்டை எடுத்து வெச்சா என்ன ஆகும் ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சு அதான் நடந்தது இப்போ ஹேர் கேர் ரொட்டீன் ஆஃப் பவித்ரா என்னதான் வைப்பங்க ஜாஸ்தி அப்புறம் டாண்ட்ரஃப் வந்துருச்சு எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல அது போகிறதுக்கு வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க எனக்கு ஒரு ஷாம்பூலா சஜஸ்ட் பண்ணாங்க சோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ only oil ஆமா ஜட போட்டு பின்னி பாட்டி வந்து ரிப்பன்லாம் கட்டி விடுவாங்க இப்போ கூட நைஸா சோ انا அதெல்லாம் போட்டோ எடுத்து போடுறேன் அடுத்த வாட்டி நாம இத போய் ஷூட் பண்றோம் பயந்துருவீங்க வேண்டாம் அது நானே பாட்டி ஜட போட்டு பின்னதுக்கு அப்புறம் போனே ஓரமா வச்சிருவேன் தப்பிதவரை கூட நம்ம போட்டோ எடுத்து போட்ற கூடாது அப்படினு சொல்லிட்டு ஓகே அந்த மாதிரி சோ இப்போ டாண்ட்ரஃப்னு இப்போ சொன்னீங்க அந்த டாண்ட்ரஃப் வந்து எதனால இந்த கிரிம்ஸ் ஐனிங் இந்த மாதிரி ரோல் ஆன்ஸ்லாம் யூஸ் பண்றதால வருதா இல்ல ட்ரை ஆயிடுது ப்ளஸ் நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஓவரா யோசிக்கிறோம் அப்படினாலே dandruff varum appdin sonnanga so இந்த ஏஜ்ல அது பெருசா பயப்பட வேண்டாம் போக போக சரியாயிடும் அப்படினாங்க நான் ரீசன்ட்டா ஸ்னோ மணாலி போயிட்டு வந்தேன் அதனால ಜಾಸ್ತಿ முடி கொட்டுது நான் நினைச்சேன் ஓகே மேபி அதனால கூட இப்ப டக்குனு வெதர் மாறுது இல்லையா அதனால இருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் சரியாயிடும் அப்படினு ஒரு நம்பிக்கையில இருக்கேன் RJ பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் Run Baby Run இப்போது காணுங்கள் உங்கள் Disney+ Hotstar link in the description like அவங்க வந்து ரீசன்ட்டா தான் இப்ப உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் like ஒரு 3-4 months-ஆ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சோ அப்ப உங்களுக்கு வந்து நார்மல் like பழைய look தான் போயிட்டு இருந்தது நார்மல் U neck அந்த pattern தான் போயிட்டு இருந்தது இப்போ அவங்க வந்து கலெக்டரா வரப்போ வந்து அந்த கலெக்டருக்கு வந்து ஒரு காலர் blouse வந்து வேணும் சோ அது கொஞ்சம் நல்லா ரொம்ப ட்ரெண்டியாவும் இருக்கணும் ரொம்ப வந்து அந்த பார்த்தாலே அந்த ஒரு boldness அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க சோ அவங்களும் சில ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க இதுல நீங்க ஏதாவது வர்க் பண்ணுங்க அப்படினாங்க சரி ஓகே அந்த காலர் ப்ளவுஸுமே வந்து ரொம்ப யூசுவலா இருக்க கூடாது ரெண்டுமே வந்து டிஃபரண்டா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து ஷர்ட் காலர் ஒன்னு வந்து சைனீஸ் காலர் So அதுலயுமே வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப நார்மலா இருந்திர கூடாது. நான் எப்பவுமே என்னோட throughout the journey வந்து என்னோட காஸ்டியூம் டிசைனிங்ல வந்து நான் டிசைன் பண்ணாலே அதுல ஸ்லீவ்ல வந்து ரொம்ப ஒரு யூனிக் ஒன்னு இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே லைக் அவங்களுக்கு ஒரு 4-5 பேட்டர்ன் வந்து மாறி வந்து வர்க் பண்ணிருக்கோம். சோ எல்லாமே அவங்க இது வரைக்கும் எனக்கு வந்து ரிட்டன் வந்து லைக் ஆல்டரேஷன் கொடுத்ததே இல்ல. அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி எப்பவுமே அது உங்களுக்கு நான் பஃப் ஸ்லீவ் வந்து தான் ஃபங்க்ஷன் டைம்ல தான் வந்து பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு வைப்போம். மத்தபடி நார்மலா இப்படி வச்சிட்டு இங்க மட்டும் பஃப் அந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்கோம். எனக்கு வந்து நார்மல் பஃப் வச்சா நான் வந்து குண்டா இருக்க மாதிரி தெரிவேன் பட் எனக்கு பஃப் வேணும் பட் வந்து எனக்கு கொஞ்சம் மாறி மாடர்னா வேணும்ன்றப்போ லைக் நாங்க அங்க வந்து டாப் பஃப் வந்து கொடுப்போம் சோ அப்ப இவள் நந்தினியுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்டாங்க அண்ட் அதிகமா வந்து அந்த பஃப் வச்சிருக்க வந்து வைஷாலி தனிகனுக்கு வந்து அந்த பஃப் வந்து நாங்க அதிகமா வச்சிருக்கோம் எது பண்ணாலும் பெஸ்டா தான் இருக்கும் நீ பண்ண நான் ஃபுல்லா உன்கிட்டே விட்டுடுறன்ற மாதிரி சோ நான் சொன்னா உங்களுக்கு ஒரு maxi மாதிரி ஒன்னு பண்ணலாம் இருக்கேன் பட் இட்ஸ் நாட் a maxi it's a line மாதிரி ஒன்னு பண்ணலாம் இருக்கேன் அப்படினா ஓகே அப்படினா என்ன பேட்டர்ன் வேணும் உங்களுக்கு பேட்டர்ன் ரெஃபரன்ஸ் அனுப்ப நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா வேணாம் ஓகே மெட்டீரியல் ஆப்ஷன் கொடுக்கவா வேணாம் என்ன பண்ணணும் நீயே பண்ணிடு நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை வந்து ஆலியா மனசாக்கு வந்து Dress பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சீரியல் ப்ளவுஸஸ்லாம் வந்து பார்க்கறேன் பட் எனக்கு நான் சொன்னேன் எனக்கு पर्सनலா அந்த ஃபிட்டிங் பிடிக்கல நான் பிராங்காவே உங்கள்ட்ட சொல்றேன் எனக்கு पर्सनலா ஃபிட்டிங் பிடிக்கல எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட்டிஸ்டோட சீரியல்ல அவங்கள பார்க்கறப்ப உங்களுக்கு ரொம்ப இங்கலாம் இறங்கி இருக்கும் ஓகே எனக்கு வந்து நான் ஒரு டிசைனரா இருக்கேன் நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன் நான் ஏன் உங்களுக்கு தச்சு கொடுக்க கூடாது நீங்க எனக்கு மெட்டீரியல் அனுப்புங்கன்னு சொல்லி ரொம்ப உரிமையா நான் கேட்டேன் அவங்க வந்துட்டு கீழ கூட கண்ணே காட்டல ஓகே Dress முடிச்சிட்டு உங்களுக்கு நான் டான்ஸோ தான் பண்ணேன் அவங்க வீட்டுக்கு போய் நான் ஓபன் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஆல்டரேஷன் கூட அவங்க அனுப்பல ரிட்டர்ன் நான் இதுவரைக்குமே என்னோட பெரிய ப்ளஸ் வந்து யாருமே எனக்கு ஆல்டரேஷனுக்கு அம்ச்சதே இல்ல எனக்கு வந்து நான் ஃபரினா அப்பதான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து எலச்சு நல்ல ஒரு கம்பேக் வந்து கொடுத்திருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்தது அவங்களுக்கு வந்து வர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இதே மாதிரி தான் நான் வந்து மெசேஜ் பண்ணி வந்து கேட்டேன் அவங்க உடனே சரி நீ வா தங்கம் செட்டுக்கு வந்துரு அப்படின்னா சரி ஓகே மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க செட்டுக்கு போனா அவங்க வந்துட்டு பயங்கர ஸ்வீட் நீ உட்காரு நீ சாப்பிடுன்னு பக்கத்துல உட்காந்து எனக்கு ஊட்டி விட்டு